வணக்கம், நான் உங்கள் பூந்தோட்ட ரவி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தொழில்நுட்பத்தை மிக சிறந்த முறையில் கற்றுக் கொடுப்பவரும் மிக குறைந்த கட்டணத்தில் திருமண சேவைகள், அதாவது ஆரத்தி தட்டு முதல் அறுசுவை உணவு வரை வழங்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கேட்டரிங் உரிமையாளருமான திருமதி அனுசுயா கந்தன் அவர்கள் ஆரத்தி தட்டுக்கள் உருவாக்குவது எப்படி என்று செய்து காட்டப் போகிறார். வீடியோவை பாருங்கள், பிடித்திருந்தால் லைக் போடுங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள புத்தம் புதிய தகவல்கள் உடனுக்குடன் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது வந்து ரங்கோலி, சிசர், லேசு, தேவையான பொருட்கள், பென், பீட்ஸ், ஸ்டோன்ஸு. இப்போ இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ண நம்ம சார்ட் பேப்பரை இதில் ஒட்டிக்கிறோம். இது பாருங்கள், இது வந்து கல்யாணத்துக்கு நம்ம வந்து என்ன மாதிரி டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம், இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கலர் பேப்பர் வேறு கலர் மாற்றிக்கலாம், கோல்டன் பேப்பர் பண்ணலாம், எப்படி என்ன வேணாலும் நீங்கள் பேஸ் வந்து என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இந்த ரங்கோலி இருக்கு இல்லையா, ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு. ஸோ இதை வந்து இப்படி தடவிடுங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சென்டராக ஒட்டிடுங்க. சென்டராக ஒட்டிட்டு ஸோ இந்த கம்மை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை இதை ஒன்று சின்னது ஒன்று பெருசு ஒன்று இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு 100 வகையான டிசைன் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் 21 தட்டுன்றது ஒரு 50 தட்டு வரைக்கும் வைக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து டிசைன் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அலங்காரமாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு இது நடுவில் வந்து உங்களுக்கு அகல் விளக்கு வச்சு இல்லை மெழுகு வச்சு கேண்டல் வைக்கலாம், எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் இதை அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள், க்ரீன் கலர், உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய வெரைட்டி எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க வட்டமாக வருது, பாருங்க பாருங்க, ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஒரு ஆர்த்தி பிளேட்டை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதுமானது. சரியாக வந்துருச்சிங்களா? இதில் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த லேஸ் வந்து நம்ம இப்போ கம் போட போவீங்க. இந்த லேஸை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே நீங்கள் ஒட்டிட்டு வரணும். இது வந்து பிளவுஸ்க்காக நம்ம வைக்கிற ஒரு லேஸ் தான் இது. இதை நீங்கள் மொத்தமாக அழுத்தது கொஞ்சம் நேரம் ஆகணும், ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் அது நல்லா அழுந்திடும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம அளவு எடுத்துட்டோம், இந்த வரைக்கும் அளவு எடுத்துட்டு இது என்ன பண்ணுறோம், இப்போ கட் பண்ணிடும். போதுமான அளவுக்கு எடுத்துட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு அழுத்த அழுத்திட்டு வந்துருங்க, எல்லாத்தையுமே ஃபுல்லாக அழுத்திடுங்க. அழுத்திட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் காயணுது, காஞ்சதுன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஒட்டிடாது. பாருங்க, அழகான ஒரு ஆரத்தி பிளேட்டை வந்து இப்போ நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் எப்படி அகல் விளக்கு வைக்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ கற்பூரம் வச்சு எப்படி ஆரத்தி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்படிதான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நிற்க வச்சு நம்ம கற்பூர ஆரத்தியும் எடுக்க போகிறோம். ஆரத்தி பிளேட்டு இவ்வளவு தான். வணக்கம், நன்றி, வணக்கம்.